ஹலோ காய்ஸ், நீங்க பாக்கிறது கேட்கறது டீ டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்பயும் போல ஃபர்ஸ்ட் மொத மொத உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா 800 சப்ஸ்கிரைபர்ஸ், இட் இஸ் நாட் அ வெரி ஸ்மால் அமௌண்ட், பிகாஸ் இட் இஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். பிகாஸ் 800 பேர் என்ன நம்பி இப்போ எலெக்ஷன் டைம்ல போட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 800 மக்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இன்னும் அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த 800 சப்ஸ்கிரைபர்ஸ் 800K சப்ஸ்கிரைபர்ஸாக மாற உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. கடந்த 6 மாசமா நான் ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ரிவ்யூவா ஃபுல்லா அன்பாக்சிங் டு A to Z மாதிரி எல்லாமே கொடுத்துடலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ். அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் இருக்கும், அதுக்கப்புறம் ரிவ்யூ இருக்கும், அதுக்கப்புறம் என்னோட இம்ப்ரெஷன்ஸ், லைக் நான் எப்படி அதை ஃபீல் பண்ண பர்சனலா அப்படின்னு என்னோட ஒப்பீனியன்ஸ், ரிவ்யூ, தாட்ஸ் இதெல்லாம் இருக்கும். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ இந்த பட்ஸ் Q2 இதோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோன்னா, இங்கே வந்து லோ லேட்டன்சி, சூப்பர் லோ லேட்டன்சி அப்படின்ற மாதிரி மோட் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பெரன்சி மோட், ஸோ மைக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே என்ன ஆடியோ இருக்குது அப்படின்னு லிசன் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு டுவல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் ஃபோன்ஸும் இருக்குது. இங்கே தான் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அண்ட் கூடவே இதில் 28 hours கான பிளேபேக் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் அந்த கேஸோடு சேர்த்து. அண்ட் 10 mm கான டைனாமிக் பேஸ் பூஸ்ட் டிரைவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக டைனாமிக் டிரைவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பேக் பாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலரில் நார்மலாக இருக்குது. அண்ட் இதோட MRP ப்ரைஸஸ் அண்ட் மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஆர்ஜின் சைனா அப்படின்ற மாதிரி, அண்ட் 2 ear tips இருக்குன்ற மாதிரி மிச்ச விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு கிட்டத்தட்ட 3500 rupees இதோட மேக்ஸிமம் MRP, பட் 3000 rupees தான் ஆவரேஜ் ப்ரைஸ். அண்டு நம்ம ஆஃபரில் இன்னும் கம்மியாகவே வாங்கியிருக்கோம். ஓப்பன் ஆகிடுச்சு. சில பேர் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஆஹா, சூப்பர் பேக்கேஜிங், பாக்ஸ்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்மளோட பட்ஸ் இங்கே 2 sides கொடுத்துட்டு கீழே வந்து அதுக்கான அந்த பேர்ல் ஓப்பன் அந்த இதுவை கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது பேக்கேஜிங். பேக்கேஜிங்கில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பியூரிட்டி ஆஃப் பிஃபோர் யூஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது எதுக்காகனா, அந்த ஷைனிங் அண்ட் அந்த டச் கெப்பாசிட்டி ஏரியா இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் அதோட ஷைனிங் எப்படி இருக்குன்ட்டு, ஒரு பேர்ல் ஃபினிஷின்ற மாதிரி நான் சொன்னேன்ல. அண்ட் இது வந்து நம்மளோட சார்ஜிங் கேஸ். இந்த கேஸை வந்து ஆக்சுவலாக சிங்கிள் டேப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு லைட் இண்டிகேஷன் இருக்கும், பேர்ல் ஓப்பன் டைப் இது. அண்ட் கீழே பின்னாடி வந்து ஒரே ஒரு டைப் சி சார்ஜ் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நார்மலாக நம்ம பட்ஸ் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிக்கும், மேக்னெட் இருக்குது, பட் எந்த பட்ஸ் எதுன்னு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, புதுசு இல்லை அப்படி தான் இருக்கும். அது ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மேக்னெட்டிக் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கீழே கவுத்தி போட்டாலும் வேழலை, வேழாத அளவுக்கு இருக்குது. அண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரியல்மி டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதோட கீ பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தா, இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அதாவது ANC அப்படின்ற ஃபீச்சர் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து 28 hoursக்கான பிளேபேக் இருக்குது. அண்ட் நியர்லி இயர்பட்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நியர்லி 5 hoursக்காக சார்ஜ், ஐ மீன் 5 hoursக்காக சார்ஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் லைக் கேமிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ லேட்டன்சி ரொம்ப கம்மி பண்ணி தரும் அப்படின்னு தனியாக கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. ரியல்மி லிங்க் ஆப் அதில் வந்து இது பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் 10 mm பேஸ் பூஸ்ட் டிரைவர் இருக்கு. உண்மையிலே பேஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு, பிகாஸ் இது ஒரு ஸ்டீரியோ டைப் ஆஃப் இயர் ஹெட்போன்ஸ், அதுவும் TWS. இதில் ஹை குவாலிட்டி சவுண்ட் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இந்த ப்ரைஸுக்கு இவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. லைக் இது வந்து SBC அண்ட் AAC இந்த 2 file formats வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்கள் ஃபோன் வந்து AAC சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இதுலேயும் நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். ப்ளஸ் டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹென்ஹான்ஸ்மெண்ட்லாம் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா இதை வந்து ரொம்ப ரிச் அண்ட் ஹெவி பேஸ் சவுண்ட்ஸ்
எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளஸ் அதுலேயும் நிறைய ஈக்குவலைசேஷன் ஆப்டிமைசேஷன் இந்த விஷயங்கள்லாம் ரியல்மி லிங்க் ஆப்பே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, இதில் ப்ளூடூத் 5.2 அதுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களால் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சும் யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் லைக் கால் குவாலிட்டி அந்த லேட்டன்சி இஷ்யூஸ் எல்லாமே இந்த 5.2 வந்து நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கிடைக்குது. இந்த பேட்டரி வந்து ஏஎன்சி ஆன் பண்ணும்போது தான் 5 hours, ஏஎன்சி ஆஃப் ஆகிருந்ததுன்னா நியர்லி 7 hours கிட்ட வருது அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு லைக் மோர் தென் 6.5 hours மேலேயே கிடச்சிது ஏஎன்சி ஆஃபில் இருக்கும்போது. அண்ட் முக்கியமாக லைக் இந்த அடிக்கடி கேஸில் வச்சு எடுக்கணுன்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு படம் ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறம் கேஸில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சார்ஜ் ஆகிடுது. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் முக்கியமாக இதில் வந்து IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆமாம், வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இதை பாக்ஸில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. எப்பயுமே இது ஒரு கீ ஃபீச்சர். அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுக்கும்போது கம்பெனி அதை குவி குவி விற்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ பாக்ஸ்லேயே கொடுக்கலன்னும் போது நான் வெப்சைட்டில் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இதோட இயர்பட்ஸில் மட்டும்தான் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அதை தண்ணியில் போட்டு எதுனா டேமேஜ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் தான். இதுவும் டேமேஜ் ஆச்சுன்னா எதுவும் கிளைம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஆடட் செக்யூரிட்டி அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து டைரக்ட்லி ஃப்ரம் இந்த ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இது ரியல்மி பட்ஸ் Q2. நீங்கள் இந்த ரிவ்யூஸில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அன்பாக்சிங் ரிவ்யூ சேர்த்து பண்ணும் போது கண்டிப்பாக மைக் டெஸ்ட்டை நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, 25 dB வரைக்கும் அது கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் ஆக்சுவலாக ஒரு சைடு வந்து டுவல் மைக்ரோஃபோன் செட்டப் இருக்குது. ஸோ மைக் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி கால்ஸ்லாம் நிறைய நாள் இதை யூஸ் பண்ணி பேசும்போது ரொம்பவே கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. பட் இதை வீடியோக்கு யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இதுலேருந்து ஆடியோ குவாலிட்டி வரும் அப்படின்றது நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் ராக் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற ஆடியோ வந்து ரா ஆடியோவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து டைரக்ட்லி அன்எடிட்டட். ஸோ டைரெக்டாகவே தான் இதுலேருந்து வந்திருக்கும். இந்த கால் குவாலிட்டி இல்லைனா இந்த மைக்கோட குவாலிட்டி மைக் டெஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதோட மைக் டெஸ்ட்டை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ மைக் டெஸ்ட்டை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து டுவல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் வாய்ஸ் கேன்சலேஷன் அதுவும் இருக்குது, சிவிசி அந்த சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே இதில் வந்து கேமிங் மோட் அப்படின்னு சொன்னல, அந்த கேமிங் மோட் 88 ms வரைக்கும் புஷ் பண்ணுது லேட்டன்சியை. ஸோ கொஞ்சம் கம்மியான லேட்டன்சின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம இன்னும் சில அதோட ப்ரீமியமான ரியல்மி ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தா 63 ms வரைக்கும் இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு இது மோர் தேன் எனஃப், ஏன்னா இது கொடுக்கறதே கஷ்டம். ஸோ இதில் அது மட்டும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்னு இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோட்னா சிங்கிள் கிளிக்கில் ஜஸ்ட் உங்கள் என்விரான்மெண்டல் சவுண்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி உங்கள் ஸ்பீக்கர்ஸ் வழியாக உங்களுக்கு இயர் இன்புட்டில் கேட்கும். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ரியல்மி லிங்க் ஆப், அதாவது அவங்க மொத்த ப்ரீமியம் செக்மெண்ட்லேருந்து எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ஆப் தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணும் ஃபோனில் அப்படின்ற மாதிரியான எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. முக்கியமாக இந்த கேஸ் வந்து லைக் பியல் ஷேப்பில் இருந்தாலும் இது டைப் சி சார்ஜிங் தான் சப்போர்ட் பண்ணுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் வித் அது கூட சேர்த்து லைக் 5 hours வரைக்கும் உங்களுக்கு அந்த இயர்பாட்ஸ் மட்டுமே சார்ஜ் வரும். ப்ளஸ் 28 to 24 hours வரைக்கும் கேஸில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு மோர் தென் 20 hours கிட்டே வந்துச்சு. பிகாஸ் நான் இது கொஞ்சம் சவுண்ட் ஹெவியாக தான் இருக்குங்க, ஏன்னா நான் காதில் வச்சு யூஸ் பண்ணும்போது 60% வால்யூமுக்கு மேலே இது வரைக்கும் நான் வச்சதில்லை. ஏன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வேறு இருக்குது. ஸோ ஃபுல் சீல் பண்ணிடுது. சவுண்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருக்குது, லவுடாகவே இருக்குது. ஏன்னா பவர்ஃபுல் பேஸ் எல்லாம் கொடுக்கும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இமர்சிவ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். யா, கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. லைக் பாக்ஸில் வந்து 3500 3499 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோலாம் இல்லை ப்ரைஸு. நான் ஜஸ்ட் வாங்கும்போது ஒரு ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன், லைக் தீபாவளி பர்ச்சேசிங் தான். தீபாவளி நியூஸ் டைமில் பார்த்தீங்கன்னா 2800 சம்திங்கில் வருது. பட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2499, அதாவது 2499 2450 அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் கண்டிப்பாக இது ஒர்த்து தான். ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு 500 ரூபா இல்லை 600 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால் தான் இதோட
பெட்டர் வெர்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ரொம்பவே பெஸ்ட். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, அதுவும் இப்போ இதுக்கப்புறம் திரும்பி எதுனா சேல் போட்டாங்கன்னா அதில் ப்ரைஸ் ட்ராப் ஆகும், அப்போ நீங்கள் வாங்குறது இன்னும் பெஸ்ட்டான ஆஃபராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். This is all about this wonderful TWS அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நீ சொல்லவே இல்லையாப்பா இன்னும் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லெசனர்ஸ், என்டர்டைன்மெண்ட்டை விரும்புகிறவங்க இப்படி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லைக் வரேன், அடுத்து வரேன், கேமர்ஸ்க்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் TWS தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் லைக் 88 மில்லி செகண்ட் லேட்டன்சியோட எந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸும் கொடுக்கறதில்ல. லைக் ஓப்போவில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓப்போ என்கோ அந்த டேர்மில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரியல்மி TWS வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். லைக் அண்டர் திஸ் ப்ரைஸ் 2K கீழே ஒரு நல்ல TWS வேணும்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்னோட பெஸ்ட் பிக்காக இருக்கும். ஏன்னா முக்கியமாக இது 2000 லைக் ஆஃபர் டைமில் கிடைக்குது. பட் உங்களுக்கு இந்த ஏஎன்சி மாதிரியான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் வேணாம்ப்பா, மிச்ச எல்லா ஃபீச்சர்ஸும் எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே ரியல்மி பட்ஸ் 2Q Neo அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, பேர் ஏடா கூட தான் இருக்குது, ரியல்மி பட்ஸ் 2Q Neo இல்லைனா Q2 Neo அப்படின்ற மாதிரி இந்த பேர் இருக்கும். ஸோ இந்த TWS வாங்கினீங்கன்னா இதில் ஏஎன்சி மட்டும் இருக்காது, மிச்ச இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் அப்படியே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 1800 அந்த மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஒரு 600-700 அப்படின்ற மாதிரி உங்கள் ப்ரைஸில் மைனஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஒண்டர்ஃபுல் TWS பற்றி நான் சொல்ல வேண்டிய நினச்சது எல்லாம். ஸோ இன்னும் டெப்த்தான டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான், இந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கே, யூ ஆர் வாட்சிங் டீடாக்ஸ் தமிழா.